கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலும் நமக்கு தந்த வேத வார்த்தையானது 2 கொரிந்தியர் 7:1. பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடே பூரணப்படுத்த கடவும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களிலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான காரியம் பரிசுத்தம்தான். கர்த்தர் பரிசுத்தமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் தம்முடைய பிள்ளைகளும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். பரிசுத்தர்களின் சுதந்திரத்தை அடைவதற்கும் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கும் பரிசுத்தம் மிகவும் அவசியம். அப்போஸ்தலர் பவுல் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோட பூரணமாக்க கடவோம் என்று சொல்லுகிறார். பரிசுத்தமாகுதலில் ஒரு பூரணம் உண்டு. அந்த பூரணத்தை நோக்கி நீங்கள் கடந்து செல்லுகிறீர்கள். ஏனென்றால் காலங்கள் வேகமாய் சுழன்று உலகத்தின் முடிவுக்கு வந்துவிட்டீர்கள். கர்த்தருடைய வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த வேண்டும். ஒரு வீட்டிற்குள் மிதந்து கொண்டிருக்கும் தூசிகளை சாதாரணமாக உங்களுடைய கண்களினால் காண முடிவதில்லை. ஆனால் சூரிய வெளிச்சத்தின் கதிர் கூரை துவாரத்தின் வழியாக உள்ளே வரும்போது அந்த வெளிச்சத்தில் 1000 தூசி துகள்கள் காற்றில் மிதப்பதை காணலாம். அப்படியே தேவ சமூகத்தில் ஆவியானவரின் வெளிச்சத்தில் உங்களை காணும்போது மாம்சத்திலும் ஆவியிலும் உள்ள அசுத்தங்களை கண்டுபிடிக்க முடியும். ஜெபத்துடன் நீக்கி போடவும் முடியும். பிரியமானவர்களே, அசுத்தம் நிறைந்த இந்த உலகத்தில்தான் நீங்கள் வாழ்கிறீர்கள். அசுத்தமான சிந்தனைகள், அசுத்தமான செயல்கள் ஆத்துமாவை கரைபடுத்துகின்றன. அசுத்தமான சினிமாக்கள், அசுத்தமான வீடியோக்களும் மனிதனை துரிதமாக பாதாளத்தை நோக்கி இழுத்துச் செல்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கர்த்தருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டியது என்ன? தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் அமர்ந்து உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பாருங்கள். உங்கள் ஆவியில் வந்த அசூசிகள் என்ன? பெருமையா, அகங்காரமா, ஆணவங்களா? கண்ணீரோடு அவைகளை அறிக்கை செய்து புது பிரதிஷ்டையோடு புது தீர்மானங்களோடு முன்னேறி செல்லுங்கள். பரிசுத்தமாகுதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்திடுங்கள். பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயந்தீர்க்கப்படுவோம் என்று 1 கொரிந்தியர் 11:31 வாசிக்க முடிகிறது. மனம் திரும்புதலையும் இரட்சிப்பையும் குறித்து ஏராளமான பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆழமான சத்தியங்களையும் வெளிப்பாடுகளையும் அறிந்திருக்கலாம். ஆனால் பரிசுத்தத்தை பற்றி போதுமான அறிவு நீங்கள் அறியவில்லை. பிரியமானவர்களே, தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தத்தில் முன்னேறுவது எப்படி என்று தெரிந்து கொள்ளவில்லை. இன்றைக்கே நீங்கள் உங்களை தாழ்த்தி பரிசுத்தத்தில் பூரணப்பட ஒப்பு கொடுப்பீர்களாக. இந்த காலை வேளையிலும் இந்த வேத வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். உங்கள் கிருபையில்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இது உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் தவறாமல் கீழே காணப்படக்கூடிய அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை, ரெட் கலர் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கிறத அந்த பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நாங்கள் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களை வந்து சேரும். அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு நிச்சயமாக அப்பொழுது தான் வந்து சேரும். ஆகவே மறக்காமல் நீங்கள் பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள்.
அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அது நிமித்தமாக நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறவர்களாக இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுகிற பொழுது நிச்சயமாக தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், உங்களையும் அவர் ஆசீர்வதித்து உங்களை மகிழ பண்ணுவார். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. God bless you.